டென்சிட்டி டிவி பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுடைய ஓரளவுக்கு பக்கமாக வேலை முடிஞ்சது. இன்னும் இதில் கொஞ்சம் நிறைய அந்த வெப் கேமராஸ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த புக்ஸு இது எல்லாமே ரேக்கில் எல்லாமே ஃபைலு புக்கு இதெல்லாம் அடுக்கி வைக்கிறது, அந்த டேபிள் மேலே கொஞ்சம் பேப்பர்ஸு பேனா இதெல்லாம் இருக்கிற மாதிரியும், இந்த சைடில் இது அந்த குற்றவாளிகளோட ஃபோட்டோஸ்லாம் ஒட்டுற போர்டு, பெரிய போர்டு இருக்கும் இல்லைங்க அந்த போர்டு, அப்புறம் அந்த ஜெயிலினுடைய அந்த சாவிலாம் வைக்கக்கூடிய ஒரு போர்டு, அப்புறம் பேக்ரவுண்டில் அந்த காந்தியோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வைப்பாங்கள்ல, முக்கிய தலைவர்களுடைய ஃபோட்டோஸ்லாம் ஸ்டேஷனில் மாட்டியிருப்பாங்க, அந்த சில விஷயங்கள் இது எல்லாமே இதில் இன்னும் வைக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வைக்கும் போது தான் நம்ம ஒரு நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு அமைப்பில் இது இருக்கும். இந்த போலீஸ் ஸ்டேஷன் மாடல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மாடலிங்கில் நெட்டில் இருக்க என்னன்னு தெரியல, எனக்கு நான் தேடின வரைக்கும் என் கண்ணில் படலை, முடிஞ்ச வரைக்கும் நானும் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல. சரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவும் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜெயிலினுடைய கேட் வந்து நம்ம வெளியே தனியாக வச்சு செஞ்சிட்டோம், ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டான ஒரு அளவில் வச்சு தான் செஞ்சது. அப்போ நாம் வந்து அந்த சோல்ஜரோட உயரத்தை வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம அந்த உள்ளே அந்த மூணு செல்லுக்கு நம்ம வைக்கணும். இப்போ அவர் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி 6 அடிக்குள்ளே இருப்பாங்க, அதை விட இன்னொரு 6 அடி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா ஒரு 6 அடி 6.5 அடிக்கு பக்கமாக இது வர மாதிரி கணக்கு வந்துடும். ஒரு ஆள் உள்ளே நிற்கும் போது கொஞ்சம் அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க, அது நம்ம படத்தில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம 3 ரூமாக பிரிச்சுருக்குறோம், 3 செல்லு இருக்கிற மாதிரி தான் நம்ம பிரிச்சுருக்குறோம். அதில் ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரண்ட்டில் கேட் வர மாதிரி தான் வைக்கணும். இப்போ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு இது அவுட்டரில் வச்சோம்னா தான் செலக்ட் பண்ணி இதை நகர்த்துறதுக்கு நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையும் அந்த ஸ்டேட்னு அந்த சென்டர் பண்ணி வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். உள்ளே வச்சிட்டோம்னா அதை இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி செய்கிறதுனா கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குது. ஏன்னா அதில் டோர் தனியாக இருக்குது, லாக்கு இது எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்குறோம், அதனால் அதை இது மாதிரி பண்ணி வச்சு அதை. இப்போ அந்த டோர்னுடைய அளவுக்கு வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த செவரில் வந்து அந்த ஓப்பனிங் வேணும். நமக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து லூப் கட் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிகிட்ருப்பாங்க. எனக்கு இது போலிங் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எப்படின்னா இப்போ ஒன்ஸு ஒரு இதில் நம்ம டோர்னுடைய அளவு கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே எடிட் மோடில் போயிட்டு 3 டோருக்கும் 3 பிளாக் ஒன்றா வச்சுட்டு அப்படியே அதில் கொண்டு போய் போலிங் கொடுத்தோம்னா டக்குன்னு அந்த 3 இடமும் கரெக்டாக அக்யூரேட்டாக கட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் சைடில் ஜாயின் பண்ணுறது செய்கிறதுக்குன்னு அந்த ஸ்டேஷனை நம்ம திருப்பி திருப்பி அதில் எதுவுமே பண்ண தேவை இருக்காது. இது உள்ள வச்சு கட் பண்ணும் போது நமக்கு அந்த ஏரியா கரெக்டாக கவர் ஆகிக்கும். இப்போ சைடினுடைய அளவும் நம்ம அதே மாதிரி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தெரியும், இது ஃப்ரண்ட் வியூவில் அதனுடைய ஹைட்டு பார்த்துக்கலாம், சைடு வியூவில் அதனுடைய அகலம் பார்த்துக்கலாம். எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு 3 பக்கமும் நம்ம பார்த்தோம்னா தான் அதனுடைய கரெக்டான அளவு வந்து நமக்கு கால்குலேஷன் பண்ண முடியும். இப்போ முன்பகுதியில் பார்க்கும்போது அந்த இது வந்து டாப் சைடு, இந்த டாப் வியூவிலையும் அதே மாதிரி அளவு கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வேரியேஷன் பார்த்துக்கணும், சைடு வியூவில் பார்க்கும்போது அந்த அகலம் இது எல்லாமே அதுவும் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக 3 பக்கம் பார்த்தோம்னாவே போதும். 3D அப்படிங்கிறது ஒரு பொருளினுடைய 3 பக்கத்தில் பார்த்தோம்னாவே அதனுடைய பொருளினுடைய அத்தனை விஷயங்களுமே அதுலேயே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் 4வது பக்கமும் பார்க்க வேண்டியது வரும். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடில் போயிட்டோம் அப்படின்னோம்னா 3 பீஸு ரெடி பண்ணிக்கலாம் இதேமாரி. ஏன்னா எல்லா டோரும் ஒரே அளவு தான். இப்போ இதேமாரி 3 பீஸும் வச்சிட்டோம்னா ஒரே ஆப்ஜெக்ட் மோடுக்கு வரும்போது 3 ஒரே பீஸாக நமக்கு வந்துடும். இதில் பூலியனில் போய் கட் பண்ணும்போது ஒரே டைமில் ஒட்டுக்க அந்த 3 ஓப்பனிங்கும் வந்து நம்ம கட் பண்ணிக்க முடியும்.
ஆப்ஜெக்ட் மோடுக்கும் எடிட் மோடுக்கும் என்ன ஒரு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எடிட் மோடு அப்படிங்கிறது ஒரு ஈர களிமண்ணை நாம் என்ன வடிவமைக்கிறோமோ அது மாதிரி செய்கிற இடம் வந்து எடிட் மோடு. அதாவது ஒரு களிமண்ணை நமக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நீளமாக வைக்கிறது பண்ணுறது இது எல்லா விஷயத்தையும் அந்த ஈர களிமண்ணில் நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே எடிட் மோடில் கணக்கு வச்சுக்கலாம். அதை வந்து நெருப்பில் சுடுறது அப்படிங்க சுட்டத்துக்கு அப்புறம் கெட்டியாக இருக்கும்ல அந்த விஷயத்தை வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு நம்ம வச்சுக்கிறோம். அதுதான் எடிட் மோடுக்கும் ஆப்ஜெக்ட் மோடுக்கும் உள்ள வித்தியாசம். எடிட் மோடில் வந்தால் அந்த ஒரு பொருளை என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். அதை எந்த பக்கம் அகலம் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்பக்கம் தனித்தனியாக பண்ணுறது. ஆப்ஜெக்ட் மோடில் அந்த டோட்டல் பீஸை நீ பெருசுப்படுத்துறது சின்னதுப்படுத்துறது நகர்த்துறது இது எல்லாமே வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம எடிட் மோடில்ங்கும் போது நம்ம முழுக்க முழுக்க ஒரு எல்லா விஷயத்தையுமே எடிட் மோடில் உள்ள இண்டிவிஜுவலாக பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் மோடில் ஒரு பொருளை மொத்தமாக தான் ஏதாவது பண்ண முடியும். ஒரே பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பொருளை பெருசாக்கலாம், அப்படியே அந்த பொருளை ஃபுல்லாகவுமே சின்னதாக்கலாம், இல்லாட்டினா அந்த பொருளை வேறு எங்கேயாவது நகர்த்தி வைக்கலாம், இல்லாட்டினா உயரமாக எங்கேயாவது கொண்டு போய் வைக்கலாம். இது மாதிரி தான் பண்ண முடியும். ஆனால் எடிட் மோடில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து அதில் என்ன வேணாலும் செய்ய முடியும். அந்த மாதிரி இருக்கிறது தான் எடிட் மோடு. இப்போ நம்ம அந்த செவத்தோட அந்த வைக்க போகிற செவரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோரை செலக்ட் பண்ணி அந்த ஒயர் இதில் வச்சுட்டு கொண்டு போய் சென்டர் பண்ணி நம்ம டோரோட சென்டர் பகுதியில் வச்சுட்டு அப்படின்னோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இது வெறும் டோர் மட்டும் வைக்க போகிறது கிடையாது, அந்த லாக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். அந்த தால் போட்டு அதில் பூட்டு தொங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சுருக்கிறோம். ஜெயிலில் பார்த்திங்கன்னா அது தனி செக்ஷனாக இருக்கும், டோரோட அட்டாச்சுடாக இருக்காது. அது வந்து உள்ளே இருக்கிற கைதிங்க வந்து கையை விட்டு வெளியில் வந்து அது ஓப்பன் பண்ணமா பூட்டியோ இதையோ டேமேஜ் பண்ணிவிட்டு தப்பிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அந்த பூட்டை வந்து தனியாக ஒரு செவரில் வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. டோர் மட்டும்தான் தனியாக இருக்கும். அந்த பூட்டு லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஓரமாக வச்சுருப்பாங்க. உள்ளே இருக்கிற கைதி வந்து கையை விட்டு எட்டி அந்த பூட்டை கையில் தொடுற அளவுக்கோ இது பண்ணாத அளவுக்கோ அது உள் பக்கமாக இருக்கும். டிசைனிங்கே அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா இந்த பூட்டும் தாள் இருக்கிற இடத்துக்கு தனியாக உள்பக்கம் செவத்துக்குள்ளே தான் வரும். அதனால் அதை கவனத்தில் வச்சு இதை நல்லா சென்டர் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு தனியாக நம்ம கட்டிங் கொடுத்து அதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நமக்கு அதில் உள்ளே இருக்கிற அந்த பூட்டு அந்த தாள் அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அது எந்த இடத்துல இருக்குதுங்கிறத இப்போ தெரிஞ்சிடும். ஏன்னா அது செவரோட உள்பகுதியில் இருக்குது, நமக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. அதனால் இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போ இந்த ஏரியா தெரிஞ்சிடும். இப்போ அதேமாதிரி தான் இப்போ இந்த டோருக்கு நமக்கு எப்படி பூலியன் வச்சு கட் பண்ணோமோ அதேமாதிரி தான் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சதுரம் செஞ்சு ஒரு ஸ்கொயர் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த பூட்டு இதெல்லாம் இருக்கிற இடத்துல வச்சு அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த இடம் ஒரு அகலமாக நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செவரனுடைய அகலம் வந்து இப்போ நமக்கு கம்மியாக இருக்குது, இப்போ நான் அதை கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறேன். செவனுடைய அகலம் வந்து நமக்கு இவ்வளோதான் இருக்கணும் பண்ணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கேமரா வியூவில் தெரிகிற இடத்துல நமக்கு இப்போ இந்த ஓப்பனிங் இருக்கிற இடத்துல செவனுடைய அகலம் தெரியும், அவ்வளோதான். கேமரா வியூவுக்கு மட்டும் தெரிகிற இடத்துக்கு மட்டும் செவரெலாம் வந்து இருந்தால் போதும். மற்ற இடத்துல தெரியாத இடத்துக்கு சிங்கிள் பிளைனாக ஒரு ஷீட் மாதிரி வச்சுட்டு கூட நம்ம செவரை வந்து நம்ம வச்சுக்கலாம். டோர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் செவனுடைய அகலம் வந்து கேமராவில் தெரியும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்கொயர் செஞ்சுட்டு அந்த பூட்டு இருக்கிற இடத்துக்கு ஒரு ஓப்பனிங் மாதிரி கொடுக்க போகிறோம். நம்ம இதுவுமே நமக்கு கொஞ்சம் அந்த ஒயர் டைப்பில் அந்த வச்சிட்டோம்னா ஒயர் மெஸ்ஸு தெரிகிற மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஒரு அளவு சென்டர் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா தான் நமக்கு அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு தடையும் நம்ம செய்யும்போது சில விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது ஈஸியான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்க்கும்போது நமக்கு இப்போ நம்ம தெளிவாக தெரியுது, உள்ளே இருக்கிற பூட்டு தாள் இது எல்லாமே தெரியுது, நம்ம வச்சுருக்கிற பாக்ஸினுடைய பார்டரும் நமக்கு தெரிஞ்சிருது. இப்போ நம்ம கரெக்ட் பண்ணோம்னா அக்யூரேட்டாக பண்ண முடியும். இந்த பூட்டினுடைய ஸ்கொயருக்கு ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செவரில் வந்து எவ்வளோ ஆழம் உள்ளே போகணும், உள்ள ஆழம் எவ்வளோ ஆழம் வேணும் அப்படிங்கிறத சைடு வேல வந்து நம்ம மறுபடியும் செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செவரினுடைய அகலம் அவ்வளோதான் இருக்குது. இப்போ நாம் கட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அந்த செவத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சிட்டோம்னா பேக்கில் வந்து ஹோல் உழுவாமல் அந்த செவர் தனியாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்துடும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா டாப் வியூவில் போய் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அது டாப் வியூங்கும் போது நமக்கு இந்த மற்ற டோருக்கு வைக்கிறது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காப்பி பண்ணி அதை அப்படியே எடிட் மோடுக்கு போயிட்டு காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இது எல்லாமே ஒரே பீஸாக வந்துடும். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கு மாறிக்கலாம். இப்போ நம்ம வந்து பூலியன் போட்டோம்னா கரெக்டாக இது வந்து செட் ஆகிக்கும். அப்ளை கொடுத்துடணும், மறக்காமல் அதை அப்ளை கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டாக அது உள்ள இதாகும். இப்போ நம்ம அதை டெலீட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா தெரியும் உள்ளே அந்த பூட்டோ அந்த இது வந்து அவ்வளோ நீட்டாக நமக்கு கரெக்டாக கட் ஆகி இருக்கும். எந்த ஒரு மாடலுமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவ் ஒன்று, ரெண்டாவது நமக்கு கண்ணில் பார்த்த விஷயத்தை நல்லா மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை யோசித்து அதில் எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னம்னாவே பார்க்கும்போது அந்த லுக்கு கிடச்சிரும். சும்மா நார்மலாக ஒரு தாள் போடுற மாதிரி இது மாதிரிலாம் செஞ்சோம்னாவே அந்த ஒரிஜினாலிட்டி இருக்காது. இப்போ நமக்கு இந்த ஸ்டேஷன் அப்படிங்கும்போது நம்ம க்ரீன் ஸ்க்ரீன்லேயே வச்சு நாளைக்கு நம்ம மூவி எடுத்தோம்னா கூட இந்த ஸ்டேஷனை நம்ம அப்படியே மாடலிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய பெரிய படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் டைரக்டர்னு போட்டு தனியாகவே இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆர்ட் டைரக்டர் வேலையை தான் இப்போ நம்ம 3D பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கும் போது ரொம்ப தெளிவாக நின்று உருவாக்கணும் அப்படின்னோம்னா இது நமக்கு மூவிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மூவிக்கு மட்டும் இல்லை நிறையா விஷயங்களுக்கு வந்து இந்த 3D வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயன்பாடு நமக்கு நல்லாவே தெரியும். அதில் ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படினாலும் உட்கார்றதுக்கு ஒரு திண்ணை மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு உட்கார்றதுக்கு படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டாக ஒரு திட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அது நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அதனால் அது கொஞ்சம் ஞாபகம் வந்தோடனே இப்போ நான் அதை ஒன்று வச்சு விட்டுறேன். ஏன்னா அதுவும் பார்க்குறதுக்கு அந்த அமைப்பு உள்ளே தெரியும். வெறும் ரூமாக இருக்கிறது வந்து வேறு மாதிரி தெரியும். இதாக இருக்கும்போது அந்த ஒரிஜினாலிட்டி நல்லா நம்ம பார்க்கும்போதே தெரியும் அதனுடைய இது. இப்போ உள்ளே ஒரு ரெண்டு மர பெஞ்சு வைக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெஞ்சு ஒன்று இருக்கும் உட்கார்றதுக்கு. யாராவது வந்தாங்கன்னா உட்கார வைக்கிறதுக்கு ரெண்டு பெஞ்சு இருக்கும். இது வந்து நான் டவுன்லோட் பண்ண மெட்டீரியல் தான். நமக்கு முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிறத விட டவுன்லோடிங்க்கு வந்து ஏதாவது பீஸ் இருக்கா நமக்கு சம்மந்தப்பட்ட நினைக்கிற மாதிரி ஒரு உட்டு மற்ற எது மாதிரி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த பீஸ் அங்கே இருக்கான்னு பார்த்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஏன்னா அதில் நமக்கு டைம் நிறைய மீதியாகும். ஃப்ரீ மாடல்லாம் வந்து நிறையா இருக்குது, நிறையா வெப்சைட் இருக்குது, போய் செக் பண்ணோம்னாவே நிறையா வந்துடுது. நான் மேக்ஸிமம் எல்லாமே FBX ஃபார்மெட்டில் இருக்கிற ஐட்டமாக மட்டும்தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இல்லைன்னா அப்போதைக்கு நான் போயிட்டு நெட்டில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் தான் அந்த வந்து எல்லாத்தினுடைய லிங்க் பொருளினுடைய லிங்க்குமே அதில் வச்சுருப்பாங்க, பேரல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பேரண்ட்டுன்னு சொல்லி பண்ணியிருப்போம்ல அது. அதனால் அந்த ஒரு இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டு இப்போ அந்த போலீஸ் நிற்கிற இடத்துல நம்ம அதை கொண்டு போய் வைக்கும் போது தான் அவனுடைய முட்டிக்கால் உயரத்துக்கு அந்த சீட்டு உட்கார்ற இடம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் ஒரு சீட்டினுடைய அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதனால் இப்போ நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஆனால் பெஞ்சு டவுன்லோட் பண்ணுறது வந்து நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி சைஸில் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு சைஸில் தான் நமக்கு கிடைக்கும். அதை வந்து நமக்கு யூஸ் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஸ்கேலிங் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இப்போ ஹியூமன் பாடிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதனுடைய சைஸை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம ஒரு குத்துமதிப்பாக பண்ணுறது அப்படின்னாவே ஒரு ஹியூமன் பாடிக்கு பக்கத்தில் இதை வச்சு பண்ணோம்னாவே தெரிஞ்சிடும். இப்போ அவன் நின்றுட்டுருக்கிறவன் அப்படியே இப்போ நாம் நார்மலாக நின்று ஒரு சீட்டில் உட்காரணும் அப்படின்னா முழங்கால் மடிப்புக்கு நேராக அது உட்கார்ற இடம் இருக்கும், அதுதான் அளவு. இப்போ நமக்கு அப்போ அவன் நேராக கொண்டுட்டு போயிட்டு அவனுடைய முட்டிக்கு நேராக அந்த உட்கார்ற சீட்டினுடைய அமைப்பு இருக்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னம்னா அந்த சேர் கரெக்டாக இருக்கும். அப்போ அவன் உட்காந்தான்னா அது அதில் உட்கார்ற மாதிரி நம்ம ஆள் செட் பண்ணோம்னா இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்குன்னு ஸ்கேலிங்க்குன்னு தனியாக நம்ம எதுவுமே மெஷர் பண்ணுறதுக்கோ இல்லை அப்ரைஸ்மெண்ட்டை நம்ம வைக்கிறத விட ஒரு ஆள் நிற்கும்போது அதனுடைய அவன் முட்டிக்கால் அளவுங்கிறத நம்ம பேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதே மாதிரி தான். ஒரு ஹியூமன் பாடி பக்கத்தில் வச்சுட்டு பண்ணும்போது எல்லா பொருளுக்குமே நமக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். ஏன்னா நாம் பயன்படுத்துகிற பொருளினுடைய இதுவுமே அப்படி தான். ஒரு ரேக்கே நம்ம இருக்குது அப்படின்னா நம்ம கை தூக்கி தொடுற அளவுக்கு உயரமாக இருக்கிற அளவுக்கு தான் ஒரு பீரோ ரேக்கு இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்டாண்ட் வைக்கும் போது ஹியூமன் பாடிக்கு பக்கத்தில் வைக்கும் போது அவன் தலையோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரேக் வச்சோம் அப்படின்னா அந்த ரேக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு டேபிள் அப்படின்னா ஒரு இடுப்பு உயரத்துக்கு வச்சோம்னா அந்த டேபிள் வந்து கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி தான் நம்ம வைக்கணும். நாம் ஏன்னா இது எல்லாமே அளவு மாறிடுச்சு அப்படின்னோம்னா நமக்கு இப்போ மூவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக வித்தியாசமாக இருக்கும். அந்த இடத்துல போய் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா கேமரா மூமெண்ட்டில் நிறைய வித்தியாசங்கள் மாறிடும் நமக்கு. அதனால் ஃபஸ்ட்லேயே இது செட் பண்ணும் போதே இது எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் படம் எடுக்கும் போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரேக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அந்த இது வந்து புக்கெலாம் வச்சுருக்கிற மாதிரி ஃபைல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் ஃபைலாக இருக்கும். எஃப்ஐஆர் காப்பி அது இதுன்னு அவங்களுக்கு எழுத்து வேலை தான் அதிகமாக இருக்குது. ரைட்டர்னு தனியாக போட்டே வச்சுருப்பாங்க. அதனால் முக்கியமான இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் சேர் போட்டோம்னா அங்கே ரைட்டர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். அந்த உக்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ இது மாதிரி ஹையர் போஸ்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்க உட்கார்ற மாதிரி அந்த இடத்துல அந்த மூலையில் உள்பக்கமாக வச்சு பண்ணிக்கலாம். இது நார்மலான ஸ்டேஷன் அப்படிங்கிறனால அதை ஒரு தனியாக வச்சுட்டோம் அப்படின்னோம்னா நாளைக்கு இதை வேறு மாதிரி காட்டும் போது நமக்கு அது செப்பரேட் ரூம் பண்ணுறதுக்கு கூட நமக்கு சின்னதாக ஒரு செவரு மாதிரி வச்சுட்டு அந்த சென்டரில் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி டோர் வைக்கிறது இருக்கும். அதுமாரி வச்சுட்டோம்னா அந்த ரூம் செப்பரேட் பண்ணிக்க நம்ம காட்டலாம். அதனால் அதுக்கும் நம்ம ஃபஸ்ட்லேயே அது பிளான் பண்ணி தான் வைக்கணும். ஒரு ஹையர் ஆஃபீஸர் அப்படி உட்கார்ற இடமா இருந்துச்சுன்னா அந்த சேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம ஆஃபீஸ் சேர் மாதிரி வச்சு அது ஒன்று வச்சு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னோம்னா நார்மலான சின்ன ஸ்டேஷனாக இருந்துச்சுன்னா அப்படியே ஓப்பனில் இருக்கிற மாதிரி காமிச்சிடலாம். இதே கொஞ்சம் ஹைடெக்காக கட்டுற மாதிரி இருக்கும்போது ஒரு டவுனில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஷனாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தனியாக ரூம் போட்டு அந்த சென்டரில் ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாம். இப்போ இந்த துப்பாக்கியும் பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேடாக இறக்கின ஒரு மாடல் தான் அது. இப்போ நமக்கு அவனோட நின்றுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு தோள்பட்ட உயரத்துக்கு அந்த துப்பாக்கியினுடைய ஹைட்டு வரும். இது வந்து நார்மலாக நாம் பிடிச்சி நின்னோம்னா தோள்பட்ட உயரத்துக்கு இருந்தால் தான் காலில் இருந்து தோள்பட்ட உயரத்துக்கு இருந்துச்சுன்னா அந்த துப்பாக்கியினுடைய ஹைட்டு கரெக்டான அளவு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 துப்பாக்கி வந்து ஸ்டேஷனில் வச்சுருக்க ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டாண்டில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து அந்த துப்பாக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் எந்த இடத்துல வேணும்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் வச்சிட்றேன். அதுக்கப்புறமா அதுக்கு ஸ்டாண்ட் செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன். நான்
டோரும் அதே மாதிரி தான், கொஞ்சம் ஒரு நல்ல அகலமான டோராக இருக்கிற மாதிரி தான் நான் வைக்கிறேன், மெட்டல் பாடி இருக்கிற மாதிரி. இது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நார்மல் அளவாக தான் இருந்துச்சு, நான் கொஞ்சம் என்ன அகலப்படுத்திக்கிட்டேன் நான். இது ரெடிமேடாக இறக்குனது தான், டவுன்லோட் பண்ணி எடுத்தது தான். அதுவும் இதுவும் பூலியன் மெத்தடில் தான், அந்த ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா நான் இதை கட் பண்ணி எடுத்துட்றேன் நான். ஒவ்வொன்றுக்கும் அதுமாரி கட் பண்ணும்போது கம்பல்சரி மறக்காமல் அந்த அப்ளை கொடுத்துடணும். இப்போ அது வந்து நம்ம ஒரே இதாக இருக்கிறனால அதில் கட் ஆகலை, அதனால் மறுபடியும் நம்ம எடிட் மோடில் போயிட்டு தான் அதை கட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு கிளாஸ் வெளியிருந்து பார்த்து தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி தான், ரெண்டு கிளாஸ் இருக்கிற மாதிரி டோர் தான் அது செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் ஸ்டேஷனில் இருந்தும் பார்த்திங்கன்னா டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் அதிகமாக, க்ளோசிங்கில் இருக்காது. ஸ்டேஷனில் முக்கியமான டைம் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க, அதனால் ஒரு டோர் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்கோசம் வச்சுட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயில் இருக்கிற பக்கம் நமக்கு விண்டோஸ் எதுவுமே வைக்கக்கூடாது, அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் ரெண்டு பக்கம் வச்சுக்கலாம். இதனுடைய அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கு அந்த பெயிண்டிங் இதெல்லாம் வந்து எப்படி கரெக்டாக அந்த செங்கல் மாரி இருக்கிறது எல்லாமே எல்லா சுவரோட லைனும் எப்படி கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி எப்படி வைக்கிறது பண்ணுறதுங்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். நன்றி.